மாதிரி சேனல் ஜேபி பிராதர்ஸ் ஆன் ஃபயர். ஸோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப பிடிச்ச நாட்டுக்கோழி பிரியாணி. ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட் சண்டே ஸ்பெஷல். வாங்க வீடியோல போலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள், ஸோ இது வந்து மிளகு, அப்புறம் சீரகம், பெருஞ்சீரகம், லவங்கம், அப்புறம் ஏலக்காய், கசகசா, பட்டை, அப்புறம் புதினா, வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் லெமன், அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர். ஸோ குவான்டிட்டி வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடும், எல்லாரும் கரெக்டாக பார்த்து பண்ணிடுவோம். இப்போ சொல்லியிருக்க குவான்டிட்டி எதுக்குன்னா, ஒரு கிலோ நாட்டுக்கோழி பிரியாணி செய்யறதுக்கு. இப்போ நம்ம நாட்டுக்கோழி வந்து எல்லா சிக்கன் மாதிரியும் சீக்கிரமாக வேகாது, அதனால் நம்ம இதை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சுருங்க. ஸோ மிளகு, அப்புறம் சீரகம், பெருஞ்சீரகம், கசகசா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இதெல்லாம் நம்ம வந்து ஸ்லோ ஸ்விம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அப்புறம் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அடுப்பு நல்லா சூடானோடனே 10 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடானோடனே 3 பிரியாணி இலைய போட்டுக்கோங்க. போட்டுட்டு 4 பச்சை மிளகாய் அரைச்சு வச்ச பவுடர். வெங்காயம் இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம கொத்தமல்லிய போடலாம். புதினாவும் சாரி இதே மிஸ்டேக் தான் நான் நேற்றும் பண்ணேன். இதுவும் புதினாவும் நல்லா வதங்கணும். இப்ப புதினா வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இப்போ நம்ம
5 minutes சிம்ல வச்சி பிரியாணிக்காக காட்டோம் இப்ப பார்க்கலாம் வாவ் இப்ப எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சி வந்துருச்சு சோ நம்ம இப்ப வந்து 1 கிலோ பிரியாணிக்கு 100 கிராம் தயிர் போடுறோம் இப்போ உங்களுக்கு பிரியாணில இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னா அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியே அந்த 1.5 கப் தண்ணி இப்ப ஊத்த போறோம் அந்த தண்ணி கூட சேர்த்து ஊத்திக்கலாம் இப்போ நீங்க வந்து தண்ணி ஊத்திட்டோம் எந்த கப்பால நீங்க அரிசி அளந்தீங்களோ அதே கப்பால 1.5 கப் தண்ணி ஊத்துறோம் அந்த 1.5 கப்லயே நீங்க பிரியாணிக்கு அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியே சேர்த்துக்கலாம் वाव सामान्य स्मेल इतने तरंजे चे नमक बिरयानी सुपर आवार बोलते हैं आ 1 किलो बिरयानी के 1 लेमन पुंजा तब्बे ल आरे किलो बिरयानी के आरा लेमन पुंजा लों तब्बे ल सो 1 किलो बिरयानी के 1 लेमन पुरी ना द लेमन पुंजों ने सामान्य टेस्ट हो रहे थे இப்போ நல்லா லெமனை புளிஞ்சதுக்கு அப்புறம் கொதி வந்தோனே சரி கொதிலாம் வரவேணாம் அதுக்கு அப்புறம் அரிசியை போடுங்க அடுப்பு சிம்ல வச்சிட்டு போடுங்க அதுக்கு அப்புறம் போட்டதுக்கு அப்புறமா நீங்க ஹைல வச்சுக்கலாம் எப்பயுமே பிரியாணில அரிசி போட்டோனே இப்படி தான் கிண்டணும் இப்படி கிண்டலனா உங்களுக்கு பிரியாணி ரைஸ் உடைஞ்சு உடைஞ்சி தப்பு தப்பா வந்துரும் वाव इप्पा आरसी पोटे समय कोडी किधे इप्पा नम्बर दम पोड़ा पोरों अधिक किन्ना पन्नू ना दोसा कल्ला वंदू और आडू प्लो अच्छी थे पस्ते हाई लो अच्छे ना दोसा कल सूड़ा अने स्लो लो वेस्टी और पत्तनी मिसा अपडे विटिंग ना बिरयानी रेडी सो इप्पा दोसा कल्ले नल्ला सूड़ा ऐसी इप्पा Not to curry biryani ready. So number that effect taste one pack one. So bad taste one lam. Samma swari samma the. Summa top dakkara the. So bakariya taste one pack lam. Kali nalla supera vendor ke. So number biryani successful a vendor ke. எல்லாருமே கண்டிப்பா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ गाइस ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்